நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெறும பாலேந்து நெய் வருமா? அதை போல நமக்கு எல்லா இடத்துலையும் பிரம்மம் இருக்காரே, உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்கார். இந்த மண்டபத்திலெல்லாம் அவர் தான் இருக்காராமே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எல்லாத்துலேயும் இருக்காராமே, தெரியவே இல்லையே. நாள் அதுக்கு ஒரு நாலு வேலை பார்க்கணும். எப்போ நம்ம பால்லேருந்து நெய் எடுக்கிறதுக்கு நாலு வேலை பார்த்தோமோ, அதை போல் நம்மக்கிட்ட இருக்கிற பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலு வேலை. அதைத்தான் இவர் சொல்கிறார், ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா தஷ்டவ்யா. இந்த நாலும் செய்யணும். நமக்குள்ளே இருக்கார், இருக்கார் இருக்காருன்னு முதல்ல காதார கேட்கணும். இருக்காரா இருக்காரான்னு விசாரம் பண்ணி யோசிக்கணும். இருக்கிறார்னு இடைவிடாத தியானிக்கணும். அப்புறம்தான் இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியும். நம்ம சுற்றி இருக்கிறாருன்னா கண்ணுக்கு தெரியலையே. என்னால் பாலில் நெய் ஒன்றும் பண்ணாத கண்ணுக்கு தெரிஞ்ச அன்றைக்கி தான் இதுவும் தெரியும். பாலில் நெய் ஒன்றுமே பண்ணடா கண்ணு தெரியுமா? அதை தோச்சு மோராக்கி கடைஞ்சி எடுத்தாத்தானே தெரிய போகிறது. அதை போல் நமக்கும் தியானம்ங்கிறது ஒரு சிறந்த திட்டம். அதில் முதல்ல கேட்க வேணும், கேட்டதை விசாரம் நிதித்தியாசனம் திரட்டவியா என்னவர் கூறினார். அப்போ அதை பார்த்துட்டவன் எப்போ அந்த பிரம்மத்தை அந்த பார்வையில் தெரிஞ்சுக்கிறானோ, நாம் எல்லாரும் அந்த பிரம்மத்தோடு ஒன்றி கிடக்கிறோங்கிறது புரிஞ்சு போகிறது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் ஒருத்தன் க்ஷத்திரியன்னு சொல்லிக்கிறான், பிரம்மத்தை விட வேறு என்ன சொல்லிக்க முடியும்? நான் பிராமணன் ஏன் சொல்கிறேன், பிரம்மத்தை விட வேறுன்னா சொல்ல முடியும்? நான் ஒத்தொத்தரும் அவனே நானாக இருக்கிறேன். அவன்தான் எனக்கு உள்ளேயும் வியாபித்திருக்கிறார். அதனால் அவனை விட்டு தனித்து உன்னை பார்த்தால், வேற இடத்துல நாம் இருக்கிறாப்பில் நினச்சுனுட்டால் அதுவே பெருங்குற்றம். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம், அவர் நம்மளை ஒழுங்காக நடத்தலை, அதனால் பிடிக்கலை. சரி சுவாமி, நான் பேசாத வேற இடத்துக்கு போகிறேன்னு கிளம்பிடலாம். அதே போல் பகவானுடைய லோகத்தில் நாம் இருக்கோம், அவருடைய நடத்தையெல்லாம் எனக்கு பிடிக்கலை. அவர்லாம் ரொம்ப கிருஷ்ணாவதாரத்தும் போது பொய்யெல்லாம் சொல்கிறார். அதே மாதிரி ஹிரண்யகசிபு கொன்னுட்டாராம், அந்த மாதிரிலாம் கொல்லக்கூடாது. ஹிரண்யாட்சனை கொன்னாராம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை. ஒரே ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிட்டது, அவளையும் 10 மாதம் தொலைச்சிட்டாராம் இது ராமாவதாரத்தில். அதனால் இவர் எனக்கு ஆகலை, இவரை நான் முதலாளியாக இருக்கிறத விட்டுட்டு வேற லோகத்தில் போய் கொடுத்துனர்னான்னு இருக்கேன் இப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுங்க, இதுதான் அறிவில்லாத்தனங்கிறார். இருப்போம் இவரை விட்டுட்டு இன்னொரு லோகத்துக்கு போகிறேன், என்ன ஒரு வழக்கமாக சொல்லுவோம் இல்லையோ, இந்த வேலை இல்லாட்டா இன்னொரு வேலை, இந்த மட்டம் இல்லாட்டா சந்த மடம், விட்டுட்டு போகிறேன்னு இல்லையோ. அதை போல் இந்த பகவானால் ஆளப்பட்ட லோகம் இல்லைன்னா வேறு லோகத்துக்கு போயிட்டு போகிறேன், வேற இதை சொல்ல முடியாதுங்கிறார் அவர். என்ன யாராக இருந்தாலும் அவனுக்கு உட்பட்டவன் தான், இவரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னா நகர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. முதல்ல பகவான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வரோ, நாம் ஒத்தொத்தன் ஆத்மா நகர்றோம், வீட்டிலேருந்து இங்கே வரேன், இங்கேருந்து அங்கே வரேன், அங்கேருந்து அங்கே போகிறேன், எல்லாம் அவ்வளோ போயிட்டு வரலாம். பிரம்மம் நகருவன் ஒரு நாள் ஒன்று நகர வேணுமானால் அதனுடைய அளவு உட்பட்டு இருக்க வேண்டும். ஒரு அளவோடு இருந்தால் தான் இந்த இடத்துலேருந்து அங்கே போய் உட்கார், இங்கே உட்காந்துக்கிறோம், நாற்காலியில் போய் உட்காந்துக்கிறோம், பின்னாடி போய் உட்காந்துக்கிறோம், போட்டு போயிட்டு வரோம் பண்ணலாம். பிரம்மம் நகர் வர ஒரு நாள் இங்கே இருந்து அங்கே இல்லைன்னா நகரலாம். எல்லா விடத்திலும் அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறாருன்னா எங்கு நகருவார்? அப்போ நகரவே முடியாத ஒருத்தர்னு சொன்னால் பகவான் தான். எங்கும் எல்லா விடத்திலும் வியாபிச்சிருக்கார், அப்போ நம்மளை சுற்றி வியாபிச்சிருக்கார். ஆனால் தெரியலையென்னால் தியானம்ங்கிற திட்டம் இல்லை. அதை பண்ணால் தான் அது தெரியறதுக்கே வரும். கொஞ்ச நேரமாவது இது என்னமோ உபநிஷத்து பேசுகிறவாள்லாம் பேச வேண்டியது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா தியானத்தை பற்றி பேசணும், அதுபோல் இப்போ உபநிஷத்து தெரிஞ்சால் பேசணும், இப்படிலாம் நம்ம நினச்சிக்க கூடாது. தியானம்ங்கிறது யாருக்கும் பொதுவானது. மந்திரத்தோடு சொல்கிறோமா மந்திரம் இல்லாத சொல்கிறோமாங்கிறது வேறையே தவிர, அதுக்குன்னு எந்த மனிதனாக இருந்தாலும் நம்மாழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுறார், மற்றொன்றில்லை, உங்களுக்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. சுருங்க சொன்னோம், ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு வழி சொல்கிறேன். மாநில தெவ்வுயிர்க்கும் இன்னாரணையார் ஆண் பெண் பணக்காரன் ஏழை பேச்சே கிடையாது, மாநில தெவ்வுயிர்க்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும், பிரம்மத்தை எப்போதும் சிந்தியுங்கோள். இதில் ரெண்டாக பாருங்கள், உபன்யாசம் முடித்த உடனே ஒருத்தர் வந்து கேட்டார், அந்த சிந்தித்து சிந்தித்து மோட்சம் போனோம்னால் அப்போ பக்தி மார்க்கம் உபாசன மார்க்கத்தால் மோட்சம் போகணும் தானே அர்த்தம்? அப்படியா நம்மெல்லாம் இப்போ போயிட்டுருக்கோம், இப்போ சிந்திக்கிற மார்க்கத்தில் மோட்சம் போக வேண்டும், இதை பண்ணித்தான் பெருமாளோடத்தில் முக்தி பெறணும், இதில் சில ஆபத்துகள் இருக்குது. அப்படின்னா நான் கர்மயோகத்தை செய்யணும், ஞான யோகத்தை அடையணும், பக்தி யோகத்துக்கு வரணும், இடவிடாத சிந்திக்கணும், அதன் மூலம் மோட்சத்தை போகணும். இதில் கரணம் தப்பினா மரணம். ஒரு இடம் தப்பாச்சுன்னு வச்சுங்கோ, நான் சிந்திச்சுட்டே இருக்கிறச்சே இடையூர் வந்துட்டாலோ, இல்லை நடுவில் எனக்கு இந்த ஆசையெல்லாம் போய் திடீர்னு வேற ஏதான ஆசை ஏற்பட்டுனாலோ, பண்ண முயற்சி அத்தனையும் வேணும், மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டிதான். அதனால தான் சரணாகதி மார்க்கம்னு சொல்கிறோம். பகவான் அடைவதற்கு இரு மார்க்கங்கள் உள்ளன. ஒன்று பக்தி மார்க்கம்,
ரெண்டு சரணாகதி மார்க்கம். இதை கொஞ்சம் விஷயத்தை நன்னா வாங்கிக்கோங்க. ரெண்டு பேருக்குமே தியானம் உண்டு. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு தியானம் உண்டு, அதுதான் உபாசனம். அதுதான் இப்போ இந்த உபனிஷத்து பிருகதாரண்யத்துக்குள்ள சொல்லப்படுறது. ஏன்னா பிருகதாரண்யக உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் உபாசன மார்க்கம், பக்தி மார்க்கம். அப்படின்னா இதன் மூலம் மோட்சம் போகணுங்கிறத பற்றினது. ஆனால் ஆழ்வார்கள் போஷரத்திலேயோ ராமானுஜர் எழுதியிருக்கிற கத்தியத்ரயத்திலேயோ இந்த மார்க்கம் மூலம் மோட்சம் போகிறது கிடையாது, சரணாகதி மார்க்கத்தால் மோட்சம்தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வித்தியாசம்னால், சரணாகதினாலே அவனாலேயே மோட்சம்னு அர்த்தம். மற்றொன்றால் அவன் அடைய போகிறதில்லை, அவர் காலையே பிடிச்சின்னு அவர் அடையணும்னு கேட்டுக்க போகிறோம். இன்னொன்றுத்தால் மாடிப்படி ஏறி வரலாம், தன்னைகளில் மாடிப்படி ஏறி வந்திருக்கு. படிக்கட்டு மூலம் ஏறி வந்தால் நம்ம முயற்சின்னு அர்த்தம். அதே ஒரு அஞ்சு மாடியாக இருந்ததுன்னா படிக்கட்டு போகலாம், அதுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சுட்றா, பெரிய யந்திரம் 1,00,000 ரூபா போட்டால் அப்படி அது ஆகாய விமானம் மாட்டோம் கிளம்புறது. அதுக்குள்ளே போய் கதவை சாத்தினுடு, பொத்தான அமுக்கிட்டோம், 1, 2, 3, 4, 5 போயிட்டே இருக்கு. போய் நின்றுடும், நின்ன உடனே கதவை திறந்தாச்சுன்னா வெளியில் வந்துடுவோம். ஒருத்தர் மூச்சரைக்கை ஏறி வந்தாலும் படிக்கட்டு மூலமாக வரணும், இல்லை இதில் ஏறி உட்காந்து அப்படியே ஆகாச விமானம் மாட்டோம் போய் இறங்கினாலும் இறங்கலாம். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? இதில் எம் முயற்சியால் மேலே ஏறணும், அதில் எம் முயற்சி இல்லை, அதோட முயற்சியால் மேலே ஏறி வந்துட்டேன். அந்த விஷயனோட அந்த யந்திரத்தினுடைய முயற்சியால் தானே வந்தேன், ஆனால் மாடிப்பட்டிக்கு ஏறினா எம் முயற்சியால் தானே வந்தாகணும். பக்தி மார்க்கம்ங்கிறது மாடிப்படிக்கட்ட நாம் பிரயத்தனப்பட்டு ஏறி வந்தா போலே. சரணாகதிங்கிறது பகவானுடைய அருளால் ஏறி போயிட்டா போலே. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். எம் முயற்சியால் ஏற போகிறேன்னா அவர் முயற்சியால் கூட்டின்னு போட போகிறாரா? யானை வந்து நிற்கிறது. நாம் அப்படி கடற்கரையில் எப்படி ஜலம் எப்படி இருக்குது பார்த்துட்டு வருவோம், காற்று வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போனோம். குதிரை வரும், ஆனை வரும், ஒட்டகம் வரும், வேணும்னு குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயாவா ஓட்டின்னு வருவாள். ஏன்னா அப்போ தானே அது ஏறணும் ஏறணும் நடம்பிடிக்குமோ இல்லையோ. இந்த அப்பா அம்மா எப்படியான அதை பார்க்க விடாமல் முகத்தை முகத்தை திருப்புவா, எதுக்கு வீணா அதில் ஏறி வம்புன்னுட்டு. ஆனால் ஆனைக்காரர் வந்தார், ஏற்றி விடணும், குழந்தை அழகுது ஏறணும்னுட்டு அப்பா மெதுவாக குழந்தையை தூக்கி விடுறார். மேலேருந்து ஆனைப்பாகம் கீழே குனிஞ்சு தூக்கணும், குழந்தை வீல் வீல்னு கத்தும், அப்பா கை நடுங்கிறது தூக்கி விடுறார். தூக்கிறதுக்கு ஆனைப்பாகனுக்கு அதை விட கை நடுங்கிறது, இதுக்கு நடுவில் பயம், யானை நகராத இருக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அது பத்தடி நகர்ந்து போச்சுன்னா தோப்புன்னு குழந்தை கீழே விழுந்துருமோ இல்லையோ. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் கை விட்டால் கூட போச்சு போதும், இவன் விடுறவன் கை விட்டாலும் போச்சு, அவன் தூக்குறவன் கை விட்டாலும் போச்சு, ஆனை நகர்ந்தா போச்சு, குழந்தை துள்ளினா போச்சு, எது பண்ணாலும் போயிடும். அதனால் பாகன் பார்த்தார், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தன் காலால் யானையனுடைய காதுக்கு பக்கத்தில் ஒரு குத்து குத்துவார். இப்படி குத்தின உடனே சட்டுன்னு அது அப்படியே காலை மண்டி போட்டுட்டு உட்காந்துக்கும். உட்காந்துட்டு சொன்னால் அதுவே தன் துதிக்கியால் அந்த குழந்தை இடுப்பை சுற்றி அப்படியே தூக்கிட்டு போய் தன் கழுத்து மேலே அதுவே உட்காந்து வச்சு. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தைக்கு இப்போ ஒரு ஆபத்துமே இல்லை. இப்போ இது அப்பா ஹான்னு வேடிக்கை பார்க்குறார், பாகன் அதை விட வேடிக்கை பார்த்துட்டுருக்கார். குழந்தைக்கு ஒன்றுமே புரியல, தகச்சு போயிருக்கு. இப்போ இதில் ஒரே முயற்சி யாருது? யானை. இது தான் யானை மட்டும்தானே முயன்றது. அப்போ முதல்ல இருக்கிறதெல்லாம் நம்ம முயற்சி, ரெண்டாவது சொன்னதெல்லாம் யானையினுடைய முயற்சி. நம்ம முயற்சியால் யானை பேரில் ஏறி உட்கார போகிறோம்னால் அது பக்தி மார்க்கம். பகவானுடைய அருளால் அவர்கிட்ட ஏறி உட்கார போகிறோம்னால் அது சரணாகதி மார்க்கம். இந்த யானை யார்? பகவான் தான், அவர் தான் இந்த யானை. இப்போ அவர் மடியில் ஏறி உட்கார்ந்தாகணும் இல்லையோ, இப்போ வைகுந்தத்தை போகணும், அவர் திருவடி அடையணும், அவர் மடியில் ஏறி உட்காரணும். அதுதான் புருஷார்த்தம் பிராப்தியம்னுட்டால் அதுக்கு ரெண்டு வழிகள். நானா பிரயத்தனப்படுறது ஒரு வழி, பகவானா அருளுவது மற்றொரு வழி. இந்த ரெண்டில் எது சுலபமாக நடக்கும்? ரெண்டாவது தானே. முதல்தை காட்டிலும் ரெண்டாவது தானே சுலபமாக இருக்க போகிறது. ஆனால் ரெண்டாவதில் ஒரே ஒரு ஆபத்து இருக்கு, ஒரு காரியம் மட்டும் பண்ணவே கூடாது, அதை பண்ணோம்னா மொத்தமே வீணாப்படும். இந்த அஞ்சு மாடி கட்டடத்தில் ஏறச்சே ஒரு யந்திரத்துக்குள்ளே ஏறி உட்காந்தமோ இல்லையோ, அப்பவும் ஒரு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். யானை தூக்கி தலையில் உட்காத்தி வச்சுக்கிறச்சவும் ஒரு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். இதில் ஏறி உட்காந்துன்னுட்டு அப்போ நம்மளை அதுங்கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ சத்தங்கித்தம் போடப்படாது. எங்கேயான் நடுவில் நின்னா கூட பெசாமல் பொத்தான் அழுத்திட்டு பெசாமல் இருக்கணும். இந்த கதவை திறக்கிறேன், அத்தை திறக்கிறேன், இங்கே இழுத்து பார்த்தேன், அங்கே இழுத்து பார்த்தேன், எத்தியானம் பண்ணோன்னா மொத்தம் போய் சிக்கினுடும், அப்புறம் வெளியிலேயே வர முடியாது. அதை போல் ஆனை தூக்கரைச்ச குழந்தையும் பெசாமல் இருக்கணும். கீழே இருக்கிறவர் யானையே ஒன்றால் ஒழுங்காக தூக்க முடியுமா பாரு இப்படின்னு வாயை திறக்கவே கூடாது. மேலே இருக்கிற ஆனைப்பாகனும் இந்த யானை பண்ணுமோ இல்லைன்னு ரெண்டு ரெண்டு குத்தினா, இல்லை குழந்தை துள்ளித்து எது பண்ணாலும் கோவம் வந்துடும், ஷார்ட்டி அடிச்சிடும்.
அப்போ அங்கே மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுமோ இல்லையோ? இந்த யந்திரத்தில் ஏறி உட்கார்ந்தாலும் பேசாமல் இருக்கணும். சமர்ப்பிச்சாச்சு, போய் சேர்ந்தா உண்டு, போய் சேரலைன்னா நிற்கணும் என்று தான் பேசாமல் இருக்கணும். யானை தானே தூக்கி வைக்கச்சேவோ அப்படி தான் இருக்கணும். அப்படின்னா சரணம்னு பகவானிடத்தில் சமர்ப்பித்து விட்டால் இந்த ஆத்மா உன் பொறுப்புன்னு அவரிடத்துல சொல்லிட்டு, இதில் என் முயற்சி ஏதுமில்லை, உன் முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னால் குறுக்க நீ பண்ணுவியா பண்ணுவியான்லாம் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. இந்த கல்லூரியில் இடம் வேணும், 90 இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டான். என் பிள்ளையானால் 40 தான் வாங்கியிருக்கான். ஆனால் ஒரு பெரிய மனுஷரை பிடிச்சாகணும் இல்லையா? சிபாரிசு யார் பண்ணுவா பார்த்தேன். சரி, அவர் தான் இருக்கார், ரொம்ப கல்லூரி முதல்வர், அவர் தலையாட்டினா போகிறோம். உள்ளே போனேன், கேட்டேன், யார் நீர்? இன்னாருடைய பிள்ளை. சரி சரி, உமக்காக கொடுக்காட்டாலும் அவர் நமக்கு ரொம்ப வேண்டிய அவருடைய பேரனும் இல்லையோ, அதனால் இடந்தரேன் போ அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு கழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஏதானும் ஷீட் எழுதி கொடுத்துருவீரோன்னு தலை அசைச்சதே பெரிய சமாச்சாரம், பேசாமல் போ, வந்து சேரும் வீட்டுக்கு அப்படின்னு வாசலில் காவலாளி சொல்லிவிட்டார். வந்துட்டேன், 2 நாள் ஆச்சு, இன்னும் 10 நாள் இருக்குது, அப்புறம் தான் சேர்க்க போகிறா. எனக்கு உள்ளூர குறுகுறுப்பு, ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை ஏமாத்தியே பழக்கமோ இல்லையோ, அதனால் இவர் பேர்லேயும் எனக்கு நம்பிக்கை வரல. 2 நாள் கழிச்சு திரும்பி வந்து வாசலே நின்றேன். அந்த சுவாமி அப்போ தான் வண்டியில் வந்து இறங்குறார். அப்படி உள்ளே போகிறார். போகிற சம் போனோடனே வாசலும், எதுக்கு நின்றுருக்கீர்? இல்லை, நீர் அன்றைக்கி பண்ணுறேன்னு சொன்னீர், கண்டிப்பாக பண்ணிடுவீரோன்னு ஒரு தரம் கேட்டுன்னு போகலான்னு வந்தேன்னா. அவருக்கு மெதுவாக கோபம் வர ஆரம்பிச்சது. சொல்லிவிட்டேன் போயிட்டுவார் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிட்டு உள்ளே போனார். வாயிற்கா போன் பிடிச்சு நோட்டார். ஏன், உங்களுக்கு கிடைக்கிற ஆசை இல்லையா சுவாமி? பேசாமல் வீட்டோடு வந்து இருந்தேன்னா கிடச்சிருக்கோம். இப்படி குறுக்க வந்து அவர் பண்ணுவரா பண்ணுவரான்னு கேட்டுண்டா 4 நாள் கழிச்சு என்னாகும்? இப்படி கேட்டதுக்காகவே பண்ண மாட்டேன்னு. அதை போல பகவானிடத்துல சரணம்னு சொல்லிட்டு நீர் பண்ணிடுவீரோ இல்லையோ, உம்மால முக்தி கொடுக்க முடியுமோ இல்லையோ, இங்கேயான விட்டுட போறீர்? மற்ற பேர் நிறைய பேர் கைவிட்டுருக்கா, அதை போல நீர் எங்கேயான விட்டு, இதெல்லாம் கேட்டுருந்தா அதுவே அவன் தள்ளுறதுக்கு சமமாயிடும். ஒன்றும் வழி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. வேற வழி இருந்தா நம்ம வழி நம்ம பார்த்துருக்க முடியல. வேற வழி இல்லாமல் தானே அவரிடத்துல ஒப்படைக்கிறோம். அப்போ ஒப்படைக்கும் போது நம்பித்தான் தீர வேண்டும். இதுக்கு மகாவிஸ்வாசம்னு சொல்லுவார்கள். பகவானிடத்தில் சரணம்னு சொல்லிட்டோம்னால் இந்த ஒரு தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பித்தான் தீர வேண்டும். அவர் எப்போ கொடுப்பார் தெரியாது, எப்படி கொடுப்பார் தெரியாது. அப்போ எப்படி நம்புறதுன்னா, நம் வேறு வழி இருந்தால் பார்த்துக்கோ, உனக்கு வேறு வழி இருந்தால் பார்த்துக்கோ, வழி இல்லாமல் தானே வந்திருக்கே. அப்போ இதை நம்புறதை தவிர வேறு வழியே கிடையாது சொல்லியோ. 2 மார்க்கம் பார்த்துட்டோம். ஒன்று பக்தி மார்க்கம், நாம பிரயத்தனப்பட்டு ஏறுற மார்க்கம். இன்னொன்று பிரபத்தி சரணாகதி மார்க்கம், அவராலேயே அவரை அடைதல், அவர் திருவடியே பற்றி கொண்டு அவர் பேரில் ஏறிடுதல். 2 பேருக்குமே தியானம் உண்டு. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கும் தியானம் உண்டு, சரணாகதனுக்கும் தியானம் உண்டு. ஆனால் வித்தியாசம் என்னன்னால் தியானத்தினாலேயே மோட்சம் அடைஞ்சாகணும் பக்திக்கு. ஆனால் தியானத்தினால மோட்சம் அடைய வேண்டிய தேவை சரணாகதனுக்கு இல்லை, பகவானை தான் மோட்சம் அடைய போகிறார். பின் அவர் எதுக்கு தியானிக்கணும்னா, ஒன்றுமே இல்லாத இருந்த எனக்கு இப்பேற்பட்ட மோட்சத்தை தரேன்னு இவர் சொல்லியிருக்காரு. எங்கிட்ட என்ன இருந்ததுங்கிறதுக்காக இவர் தரேன்னு சொல்லியிருக்கார். ரொம்ப பெரியவர் சுவாமி, என்ன அழகு, என்ன குணம், என்ன நேர்மை, என்ன மேர்மை, இப்படி இருக்கிறவரை ஆனந்தமாக நினைக்கிறத விட்டுட்டு நான் எதுக்கு இன்னொன்று நினைக்கணும் என்கிற நினைவோடு அவரை பற்றி நினைக்க வரான். அப்போ நினைக்க வருவது, இவர் கொடுக்க போகிறார், இவரை நினைத்து பெறப்போகிறோம் என்று நினைக்க வரமாட்டோம். அப்படி பண்ணால் பக்தி யோகம்னு அர்த்தம். இவரை நினச்சி பிரார்த்தித்து இவரிடத்துல வாங்கிக்க போகிறேன். ஆனால் சரணாகதி என்ன பண்ணுறாருனால், அவர் கொடுத்துட்டத்துக்காக நினச்சின்னு இருக்கேன். இப்போ அவரை நான் நினச்சி பெறப்போகிறதில்லை, பெற்றுட்டேன். ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத நான் போய் பெற்றிருக்கிறேன். அப்பேற்பட்டத்தை கொடுத்தவரை நினைக்கிறத விட எனக்கு என்ன வேறு வேலை இருக்க முடியும்? பரமபோக்கியமாக இருக்கார், பரமாச்சாரியனாக இருக்கார், கதியாக இருக்கார், சுகிருத்தாக இருக்கார். அப்போ நினைக்கணுமோ இல்லையோ, இந்த முதல் நிலைவில் என்ன தப்பு நிகழ்ந்ததுனாலும் கிடைக்க வேண்டியது கிடைக்காது. ஆனால் 2வது நினைவில் தப்பை பற்றி இல்லை. இப்போ கொஞ்சம் கூட குறைச்ச நினச்சதுனாலையும் ஒன்றும் இல்லை, ஏன்னா அதனால நம்ம ஒன்றும் வாங்க போகிறது இல்லையே. பொழுதுபோக்காக ஆனந்தமாக தானே நினச்சிட்டுருக்கோம். ஆக 2 பேருக்குமே நினைவு முக்கியம். இங்கே இருக்கிறவா நீங்கள் பக்தி யோக நிஷ்டர்களாக இருக்கணும்னாலும் தியானிச்சு தான் ஆகணும், சரணாகதர்களாக இருக்கணும்னாலும் தியானிச்சு தான் ஆகணும். 2 பேருக்குமே தியானம் பொது. இதெல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு யாரும் இப்போ அப்படியே நாமா ஏறி உட்காரணம்லாம் இங்கே ஆசைப்பட்டுருக்க மாட்டீள்னு நினைக்கிறேன். அவளுக்கெல்லாம் ஏது தெம்பு இப்போ? அதெல்லாம் இல்லை சாமி. இது ஆனையாக வரட்டும், யானையாக தூக்கட்டும், யானையாக உட்காந்து வச்சுக்கட்டும். யானை தான் பகவான். 4 பக்கம் திருமங்கி ஆழ்வார் 4 யானை கட்டினார். தமிழகத்தினுடைய 4 எல்லை இருக்கும் இல்லையோ, உலகமேத்தும் தென்னானாய், வடவானாய், குடபாலானாய், குணபால மதையானாய் என்று திருமங்கி ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகத்தில் பாஷம். தென்னானை வடவானை, திருவேங்கடம் திருப்பதி தான் வடக்க கட்டின யானையா, திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர் தான் தெற்க இருக்கிற யானையா, திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் தான் கிழக்க இருக்கிற யானையா,
ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி தான் மேற்க இருக்கிற யானையா. இப்படி நாலு பக்கம் யானை. இந்த யானை நாலு எதுக்கு தெரியுமா நின்றுருக்கு? நாம் எங்கேயும் தங்கிட்டேந்து மீறிண்டு போயிடாததுக்காக. ஒருத்தர் அப்படி யானை ஊரை விட்டு ஓட பார்க்குறாருன்னா, வடக்கு வாசல் வழியாக போனார்னா அங்கே வந்து பிடிச்சிடணும், தெற்கு வாசல் வழியாக போனோன்னா அங்கே நாலு பேர் நிறுத்தணும், மேற்கு வாசல் வழியாக ஓட பார்த்தார்னா அங்கே நாலு பேர் நிறுத்தணும். அதை போல் நம்ம எப்படியோ ஓடி போடுவோம்னு பகவானுக்கு எண்ணம். அதனால தான் வடக்க ஓட பார்த்தா சீனிவாச பெருமாள் பிடிச்சிருவார், தெற்க ஓட பார்த்தா கள்ளழகர் பிடிச்சிருவார், கிழக்க ஓட பார்த்தா சௌரி பெருமாள் பிடிச்சிருவார், மேற்க ஓட பார்த்தா அரங்கநாதன் பிடிச்சிருவார். நாலு பக்கமும் போகாது. அதையும் மீறி நம்ம இன்னும் எங்கேயோ ஓட பார்க்குறோம் பாருங்கள், அது நமக்கு இருக்கிற சாமர்த்தியம். இவர் எல்லா பக்கமும் நின்றுட்டு ஒங்கேயும் போகக்கூடாதுன்னு பிடிச்சிருக்கார். நாம் இன்னும் அவர் வசப்படாமல் தப்பிக்க பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ? ஆக தியானிக்க வேணும், முயற்சி இருக்கு. பக்தி யோகத்தில் இருக்கிறவனுக்கும் தியானம் வேணும் அங்கமாக. ஆனால் பிரபத்தி சரணாகதி பண்ணவனுக்கும் தியானம் வேணும் பொழுதுபோக்காக காலக்ஷேபமாக. ஆக மொத்தத்தில் தியானிச்சு தான் ஆகணும். ஒத்தொத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தினப்படி 15 நிமிஷமாவது தியானித்தலை சேர்த்து கொள்ள வேண்டும்.